தற்சமயம் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் சிறப்பான மழை மேகங்கள் ரேடார் படங்களில் பதிவாகி கொண்டிருக்கிறது. நிச்சயமாக ஆவடி கும்மிடிப்பூண்டி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் தாமரைப்பாக்கம் மற்றும் கவரைப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகி கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் ஒருவேளை ஆவடி கும்மிடிப்பூண்டி இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில், குறிப்பாக பெரியபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தை நீங்கள் மறக்காமல் எங்கள் கூட கமெண்ட் செக்ஷனின் வாயிலாக பகிர்ந்து கொள்ளுங்கள். சென்னை மாநகரினுடைய தெற்கு புறநகர் பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக தெற்கு புறநகர் கடலோர பகுதிகளான சோழிங்கநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில், குறிப்பாக துறைப்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகள் எல்லாம் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நாவலூர் மற்றும் திருவான்மையூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் தற்சமயம் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒருவேளை திருவான்மையூர் மற்றும் நாவலூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்திலும் உங்களது பகுதியின் நிலவரத்தை நீங்கள் மறக்காமல் எங்கள் கூட பகிர்ந்துக்குங்க. அந்த பகுதியின் மட்டும் இல்லை, சென்னை மாநகரனுடைய தெற்கு புறநகர் பகுதிகளை நீங்கள் வசித்துக் கொண்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், அல்லது சென்னை மாநகரனுடைய தெற்கு பகுதிகளில் வசித்துக் கொண்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தையும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இவை மட்டுமல்லாது மாமல்லபுரம் கல்பாக்கம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது செங்கல்பட்டு அருகிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு சுற்றுவட்டார பகுதிகளிலும் தற்சமயம் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. செய்யாறு வந்தவாசி மற்றும் செய்யாறு உத்திரமேலூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதே போல பார்த்தீர்களேயானால் செங்கல்பட்டு மதுராந்தகம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த புறவழிச்சாலை பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இது சாம்பிள் தான். அடுத்து வரக்கூடிய சில நிமிடங்களில் செங்கல்பட்டு மதுராந்தகம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த புறவழிச்சாலை பகுதிகளில் மீண்டும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. இவை மட்டுமல்லாது தற்சமயம் வட உள் மாவட்டங்களில், குறிப்பாக திருவண்ணாமலையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில், ஜவ்வாது மலையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதிலேயே நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா ஜவ்வாது மலைக்கு மேற்கே இருக்கக்கூடிய ஆம்பூர் மற்றும் திருப்பத்தூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. ஏலகிரி ஆலங்காயம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் தெரிந்து கொள்ள இயல்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதியான ஊத்தாங்கரை சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் திருவண்ணாமலைக்கு மேற்கே இருக்கக்கூடிய சில இடங்கள், கட்டன்பள்ளி சுற்றுவட்டார பகுதியில் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதே போல பார்த்தீர்களேயானால் ஜவ்வாது மலையை ஒட்டியிருக்கக்கூடிய சில பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. ஜவ்வாது மலையில் இருக்கக்கூடிய போலூர் வனப்பகுதிகள் மற்றும் போலூர் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் கலசபாக்கத்தை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் தற்சமயம் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவை தவிர்த்து நாம் பார்த்தோமையானால் திண்டுக்கல் மாவட்டத்தில், குறிப்பாக திண்டுக்கல் வத்தலகுண்டு இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அந்த ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதிகள், கன்னிவாடி மற்றும் வத்தலகுண்டு இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதியில், நிலக்கோட்டையை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும், கொடைக்கானல் சாலை பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒருவேளை கன்னிவாடி வத்தலகுண்டு மற்றும் வத்தலகுண்டு கொடைக்கானல் சாலை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தையும் மறக்காமல் எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போல் சின்னாலம்பட்டி நிலக்கோட்டை இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. என்ன நீங்கள் திடீர்னு நிகழ்நேர தகவல்களை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா, கொஞ்சம் நேரம் சென்று தான் அந்த குரல் பதிவை நான் வந்து பதிவு செய்கிறேன், கொஞ்சம் தாமதமாக தான் பதிவு செய்கிறேன். எதனால் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு விழா ஒன்றுக்கு நான் அப்போ வந்து போயிருந்தேன், ஒரு நிகழ்ச்சி, விழா நிகழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அங்கே நான் போய் கலந்துக்கிட்டேன். ஸோ அதனால் என்னால் வந்து ஒரு மணிக்கே இந்த குரல் பதிவை பதிவு செய்ய இயலலை, கொஞ்சம் தாமதமாக தான் பதிவு பண்ணுறேன். இப்போ மணி என்னென்னு பார்த்தீங்கனாக்கா 2:15 ஆகுது. ஸோ இந்த நேரத்தில் நான் மேற்குறிப்பிட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாம் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே, குறிப்பாக நேற்றைய நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல் பதிவில் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே பெங்களூரை ஒட்டி இருக்கக்கூடிய கர்நாடக மாநில எல்லையோர பகுதியான ஓசூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இப்பொழுது அடுத்த 24 மணி நேரத்தில் வானிலை எப்படி இருக்கலாம் என்பது தொடர்பாக இந்த குரல் பதிவின் வாயிலாக நாம் விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். இதுவரையில் நீங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னாக்கா நிகழ்நேர தகவல்கள், அதாவது இப்பொழுது எந்தெந்த இடங்களில் மழை பதிவாகி கொண்டிருக்கிறது என்பதை நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன். இப்போ இனிமே தான் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பான விரிவான தகவல்களை நம்ம தெளிவாக விவாதிக்க இருக்கிறோம். கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளின் நிலவரம் அடங்கிய மழை அளவுகள் பட்டியலும் எனக்கு கிடைக்கப்பெற்றுவிட்டது. சென்னையில் மயிலாப்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 96 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருப்பதாக எனக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. அந்த மெரினா பீச்சிலெல்லாம் வந்து பலத்த காற்றுடன் மழை பெய்யக்கூடிய அந்த காணொலியும் எனக்கு கிடைக்க வந்திருக்கிறது. இது தொடர்பாக நம்ம அடுத்தடுத்த குரல் பதிவில் விவாதிக்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் மேற்குறிப்பிட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. சென்னை மாநகர் மற்றும் அதே புறநகர் பகுதிகளிலும் அங்குமிகமாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இப்போது வாங்க நம்ம நேரத்தை விரயமாக்காமல் அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பான தெளிவான விரிவான தகவல்களை முழுமையாக விவாதிக்க தொடங்கலாம். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும்
தமிழை தாய்மொழியாக கொண்டிராவிட்டாலும் தமிழை நேசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல் உறவுகளுக்கும் எனது முதல் தன் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த காணொலியை தற்சமயம் இங்கே நான் பதிவு செய்ய தொடங்குகிறேன். இது நமது சேனல் தமிழ் வெதர் விலாக். நான் உங்கள் புதுச்சேரி வெதர்மேன் இமானுவேல். இன்றைக்கு தேதி 10/10/2021, அதாவது அக்டோபர் 10/2021 வருடம். இப்பொழுது நேரம் பிற்பகல் 2:15 மணி ஆகிறது. தற்சமயமும் பார்த்தீங்கன்னாக்கா கிழக்கு மத்திய அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நிலை கொண்டிருக்கிறதுன்னு சொல்றதை விட தொடர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னோம். இந்த சுழற்சி வேற எதுவும் இல்லைங்க. ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி நம்முடைய வடகடலோர மாவட்டங்களை ஒட்டி இருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டிருந்தது அல்லவா. அதன் பிறகு அது சென்னையை ஒட்டிய கடலோர பகுதிகளில் கரையை கடந்தது. அதன் பிறகு அது நிலப்பகுதிகளுக்குள்ளேயே நகர்ந்து சென்றது, அரபிக்கடலை அடைந்தது. இது தொடர்பாகலாம் நம்ம வந்து விவாதித்திருக்கிறோம் இதற்கு முந்தைய குரல் பதிவுகளில். இப்போ அந்த சுழற்சி தான் பார்த்தீங்கன்னாக்க தற்சமயம் கிழக்கு மத்திய அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் அது அதே இடத்துல தொடர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அது அரபிக்கடல் பகுதிகளிலேயே மேலடுக்கு சுழற்சியாக அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் நீடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. இவைகள் எல்லாம் ஒரு புறம் இருக்க, மறுபுறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம எதிர்பார்த்திருந்ததைப் போலவே லயன் ராக் சூறாவளியினுடைய மிச்சம் மீதி இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து சீனாவினுடைய ஹனாய் மாகாணத்தின் கடலோர பகுதிகளில் கரையை கடக்க முற்பட்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுது அந்த மையப்பகுதியினுடைய பாதி பகுதி வந்து கரையை கடந்திருக்கிறது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அந்த மையப்பகுதி முழுமையாக ஹனாய் மாகாணத்தில் நாம் தீன் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பகுதியை ஒட்டிய கடலோர இடங்களில் கரையை கடக்க முற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. தற்சமயமாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த சுழற்சியினுடைய மையப்பகுதி கொஞ்சமாக கரை பகுதிகளை அடைந்திருக்கிறது. அந்த சுழற்சியானது முழுமையாக கரையை கடப்பதற்கு அடுத்த சில மணி நேரங்களாகும். அதன் பிறகு அது வந்து வலுகுறைந்த நிலையில் நிலப்பகுதிகளுக்குள்ள நகர்ந்து நம்முடைய வடக்கு வங்கக்கடல் பகுதிகளை இந்த மாதம் மத்தியில் அடைய இருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இருக்க முடியாது. அதன் பிறகு நம்முடைய வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு சுழற்சி ஒன்று உருவாக இருக்கிறது. அது தீவிரமடைவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. அந்த சுழற்சி உருவாகி அது தீவிரமடைந்த பிறகு அதனுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பாக நம்ம விவாதிக்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்பொழுது கரையை கடந்திருக்கக்கூடிய அந்த லயன் ராக் ஸ்ட்ராம் ஆனது அடுத்து வரக்கூடிய நாட்களில் நிலப்பகுதிகளுக்குள்ள வலுகுறைந்த நிலையில் நகர்ந்து வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதன் பிறகு இந்த மாதம் மத்தியில் நம்ம வங்கக்கடல் பகுதிகளை அடையும். அதே சமயம் நம்முடைய அந்தமான் கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது 12 அல்லது 13 தேதிகளின் வாக்கில் உருவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இது தொடர்பாகலாம் நம்ம நிறையவே விவாதித்திருக்கிறோம். அடுத்தடுத்த குரல் பதிவுகளின் வாயிலாகவும் நம்ம வந்து விவாதிக்கலாம். இப்பொழுது அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் எந்தெந்த இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதை போல நீங்கள் கேட்டீர்களேயானால், திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளில், கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளில் தற்சமயமே பார்த்தீங்கன்னா அந்த இடங்களில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் கிருஷ்ணகிரி சுற்றுவட்டார பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். கிருஷ்ணகிரி தருமபுரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஓசூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை வந்து பதிவாகும். தற்சமயமே அந்த இடங்களில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. கோலாறு, ஆம்பூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் சில இடங்களில் வலுவான மழையும் பதிவாகலாம். ஆந்திராவினுடைய குப்பம் சுற்றுவட்டார பகுதிகளில் வலுவான இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. கோலார் தங்க வயல் பகுதிகளிலும் இன்று இடியுடன் கூடிய மழைக்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகம். கோலார், ஆம்பூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் நிச்சயமாக மழை பதிவாகும். தற்சமயம் பார்த்தீங்கன்னாக்கா ஆம்பூர் மற்றும் திருப்பத்தூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவை மட்டுமல்லாத அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் போலூர் சுற்றுவட்டார பகுதிகள், சேட்பட்டு சுற்றுவட்டார பகுதிகள், விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சுற்றுவட்டார பகுதிகளில் கூட இடியுடன் கூடிய மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. திண்டிவனம், போலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். திண்டிவனத்தில் மழை பதிவாகுமா அப்படிங்கிற மாதிரி நண்பர் ஒருவர் கேட்டிருந்தார். தொடர்ந்து 2-3 நாட்களாக திண்டிவனம் பகுதியில் மழை பதிவாகலை, அடுத்த 24 மணி நேரத்திலேயாவது பதிவாகுமா அப்படிங்கிற மாதிரி நண்பர் ஒருவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா போலூர், திண்டிவனம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. செஞ்சி சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பதிவாகலாம். நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் திண்டிவனம் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகுதா அப்படிங்கிற மாதிரி. திண்டிவனம், விழுப்புரம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த புறவழிச்சாலை பகுதிகளிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகும். தற்சமயமே பார்த்தீங்கன்னாக்கா பெரியபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டத்திலும் சில இடங்களில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. சோழிகநல்லூர், துறைப்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் செங்கல்பட்டு, மதுராந்தகம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த புறவழிச்சாலை பகுதிகளில் நல்ல வலுவான மழை பதிவாகுவதற்கு சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. இவை தவிர்த்து நாம் பார்த்தோம்னால் புதுச்சேரியை ஒட்டிய இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. விழுப்புரம் மாவட்ட பகுதிகளிலும் மழை பதிவாகலாம். கடலூர் மாவட்டத்துடைய மேற்கு பகுதிகள், உட்பகுதிகள் மற்றும் கடலூர் மாவட்டத்துடைய தெற்கு கடலோர பகுதிகளில் கூட மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதாவது சிதம்பரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் மழை மையங்கள் குவியலாம். அது உள்ளே நுழைகிற பட்சத்தில் சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பதிவாகலாம். இது வந்து ஒரு ஜியாகிரபிக்கல் அட்வான்டேஜ் நிறைந்த ஒரு பகுதி தான், அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. சிதம்பரம் சீர்காழி பெல்ட்டுங்கிறது. ஸோ ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னாக்கா சிதம்பரம், சீர்காழி மற்றும் அதனை ஒட்டியிருக்க
இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழை பதிவாகலாம். மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். அதே போல் தஞ்சை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள், திருவாரூர் மாவட்ட பகுதிகள், மன்னார்குடி பட்டுக்கோட்டை இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள், நாகப்பட்டினம் மன்னார்குடி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். திருவாரூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. மாலை மற்றும் இரவு நேரங்களில் காரைக்கால் மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் மழை பதிவாகலாம். கடந்த 24 மணி நேரத்திலும் காரைக்கால் மாவட்டத்திலும் 3 மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாகி இருக்கிறது. இவை போக நாம் பார்த்தோமையானால் இன்று தென் உள் மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்கிறது. சிவகங்கை மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். மதுரை மாவட்டத்தின் கிழக்கு பகுதிகளிலும் மழை பதிவாகலாம். சிவகங்கை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா சில நாட்களுக்கு முன்பாக சிறப்பான தரமான சம்பவங்கள் அரங்கேறி கொண்டிருந்தது. இன்றுமே அடுத்த 24 மணி நேரத்தில் சிவகங்கை மாவட்டத்தின் வடக்கு பகுதிகளின் சில இடங்களில் மழை பதிவாகலாம். சிவகங்கை காரைக்குடி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் வலுவான இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் உட்பகுதிகளிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகலாம். அதே போல் ராமநாதபுரம் மாவட்டத்தின் வடக்கு கடலோர பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் அடுத்த 24 மணி நேரத்தில் இருக்கிறது. டெல்டா மாவட்டங்களிலும் மழை பதிவாகும். டெல்டா மாவட்ட கடலோர பகுதிகளில், கடலோர மாவட்டங்களில் மழை பதிவாகலாம். இது தொடர்பாகவும் இன்று காலை நேர எழுத்துப்பூர்வ பதிவில் நான் சில விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்து கொண்டிருந்தேன். திருச்சி மாவட்டத்திலும் சில இடங்களிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. சேலம், ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகள் இவைகளெல்லாம் தவிர்க்க முடியாதவை. இது நம்ம ஏற்கனவே விவாதித்தது தான். இதை போன்று வெப்பசலன மழை பதிவாகக்கூடிய காலகட்டங்களில் நீலகிரி மாவட்டத்துடைய கிழக்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய கோவை மாவட்ட வடக்கு பகுதிகள் இவை தவிர்த்து நாம் பார்த்தோம்னால் திருப்பூர் மாவட்ட வடக்கு பகுதிகளின் சில இடங்கள், ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகள், சேலம் மாவட்ட பகுதிகள் இவைகளெல்லாம் தவிர்க்க இயலாதவை. ஏற்காடு சுற்றுவட்டார பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஈரோடு மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகள் மற்றும் சேலம் மாவட்ட பகுதிகளிலும் அடுத்த 24 மணி நேரத்திலும் வெப்பசலன மழை பதிவாகலாம். அதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாகவே இருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்துக்களும் இருக்க முடியாது. இவை போக நாம் பார்த்தோமையானால் நாகை மாவட்டத்தினுடைய தெற்கு கடலோர பகுதிகளிலும் மழை பதிவாகலாம். நாகப்பட்டினம் மன்னார்குடி இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளிலே சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்று தான் நாம் கூற வேண்டும். யாழ்ப்பாணத்திலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் அடுத்த 24 மணி நேரத்தில் இருக்கிறது. அதை மீண்டும் ஒருமுறை இங்கே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். குறிப்பாக அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம் சுற்றுவட்டார பகுதிகளில் வலுவான மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. ஏனென்றால் காற்றின் வேகம் வந்து அதிகரித்திருக்கும். தற்சமயம் அந்த சுழற்சியானது கரையை கடந்து கொண்டிருக்கிறது. அது கரையை கடந்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த பகுதிகளில், அதாவது தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகரித்து தான் இருக்கும். ஆகையினால் உங்களுக்கு ஜாஃப்னா சுற்றுவட்டார பகுதிகளில், அதாவது யாழ்ப்பாணத்தில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் அடுத்த 24 மணி நேரத்தில் பிரகாசமாகவே இருக்கிறது. அதிகாலை நேரத்தில் சில இடங்களில் வலுவான மழை கூட பதிவாகலாம். அதிகாலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய காலை நேரங்களில் அதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நிகழ் நேரத்தில் இது தொடர்பாக நம்ம விரிவாக விவாதிக்கலாம். அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தமிழகத்தில் உட்பகுதிகளில் சிறப்பான வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்துக்களும் இருக்க முடியாது. இப்பொழுது கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு விட்டு இந்த குரல் பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மழை பதிவாகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னாக்கா பதிவாகும். அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டிய இடங்களிலும் அங்கும் இங்குமாக மழை பதிவாகலாம். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த கிழக்கு மத்திய அரபிக்கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய சுழற்சியானது அழகாக மேற்கு திசை காற்றை கொண்டு வந்து கேரள மாநிலத்தில் குவிக்கிறது. கேரள மாநிலத்தில் அங்கும் இங்குமாக மழை வந்து பதிவாகும். கேரள மாநிலத்தை ஒட்டியிருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு பகுதிகளிலும் அங்கும் இங்குமாக சில இடங்களில் வந்து மழை பதிவாகலாம். அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இப்பொழுது கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகி இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை பகிர்ந்து கொண்டு விட்டு இந்த குரல் பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். அதன் அடிப்படையில் நான் பார்த்தோமையானால் 9/10/2021 ஆகிய நேற்று காலை 8:30 மணியிலிருந்து 10/10/2021 ஆகிய இன்று காலை 8:30 மணி வரையில் இடையிலான அந்த 24 மணி நேரத்தில் பதிவாகி இருக்கக்கூடிய மழை அளவுகளை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது மயிலாப்பூர் சென்னை மாநகர் 96 மில்லிமீட்டர், ஏரையூர் பெரம்பலூர் மாவட்டம் 70 மில்லிமீட்டர், தொழுதூர் கடலூர் மாவட்டம் 62 மில்லிமீட்டர், தேவாலா நீலகிரி மாவட்டம் 57 மில்லிமீட்டர், பார்வூர் நீலகிரி மாவட்டம் 57 மில்லிமீட்டர், லப்பை குடிக்காடு பெரம்பலூர் மாவட்டம் 53 மில்லிமீட்டர், ஏத்தாப்பூர் சேலம் மாவட்டம் 44 மில்லிமீட்டர், ஆலக்கரை எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் 42 மில்லிமீட்டர், எம்ஆர்சி நகர் சென்னை மாநகர் 41 மில்லிமீட்டர், வி களத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் 40 மில்லிமீட்டர், பாலக்கோடு தருமபுரி மாவட்டம் 37 மில்லிமீட்டர், அண்ணாமலை நகர் கடலூர் மாவட்டம் 36 மில்லிமீட்டர், வேப்பூர் கடலூர் மாவட்டம் 35 மில்லிமீட்டர், ஆத்தூர் சேலம் மாவட்டம் 33 மில்லிமீட்டர், சிதம்பரம் கடலூர் மாவட்டம் 31 மில்லிமீட்டர், கட்டுமயிலூர் கடலூர் மாவட்டம் 30 மில்லிமீட்டர், வடபுதுப்பட்டு திருப்பத்தூர் மாவட்டம் 26 மில்லிமீட்டர், புவனகிரி கடலூர் மாவட்டம் 26 மில்லிமீட்டர், மரநடஹள்ளி தருமபுரி மாவட்டம் 26 மில்லிமீட்டர், அணைக்கரை தஞ்சாவூர் மாவட்டம் 26 மில்லிமீட்டர், செந்தூரை அரியலூர் மாவட்டம் 23 மில்லிமீட்டர், தண்டையார்பேட்டை சென்னை மாநகர் 22 மில்லிமீட்டர், பொன்னேரி திருவள்ளூர் மாவட்டம் 22 மில்லிமீட்டர், சேத்தியாதோப்பு கடலூர் மாவட்டம் 20 மில்லிமீட்டர், அகரம் சிகூர் பெரம்பலூர் மாவட்டம் 20 மில்லிமீட்டர், பர்லியார் நீலகிரி மாவட்டம் 20 மில்லிமீட்டர், பெரம்பூர் மாநகராட்சி பூங்கா சென்னை மாநகர் 19 மில்லிமீட்டர், ரிஷிவந்தியம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் 19 மில்லிமீட்டர்,
வேங்கூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் 18 மில்லிமீட்டர், கேதர் விழுப்புரம் மாவட்டம் 18 மில்லிமீட்டர், கீழச்சிறுவை கடலூர் மாவட்டம் 18 மில்லிமீட்டர், மணலூர்பேட்டை கள்ளக்குறிச்சி மாவட்டம் 17 மில்லிமீட்டர், கீழ்பென்னாத்தூர் திருவண்ணாமலை மாவட்டம் 16 மில்லிமீட்டர், ஒசூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் 16 மில்லிமீட்டர், பெரியார் தேனி மாவட்டம் 16 மில்லிமீட்டர், குப்பநத்தம் கடலூர் மாவட்டம் 15 மில்லிமீட்டர், தேக்கடி தேனி மாவட்டம் 16 மில்லிமீட்டர், மங்களாபுரம் நாமக்கல் மாவட்டம் 16 மில்லிமீட்டர், சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்னை மாநகர் 14 மில்லிமீட்டர், சோழையார் அணை கோயம்புத்தூர் மாவட்டம் 16 மில்லிமீட்டர், சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் மாவட்டம் 14 மில்லிமீட்டர், காலையநல்லூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் 13 மில்லிமீட்டர், பரூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் 13 மில்லிமீட்டர், அரியலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் 12 மில்லிமீட்டர், சூரப்பட்டு விழுப்புரம் மாவட்டம் 12 மில்லிமீட்டர், பந்தலூர் தாலுகா அலுவலகம் நீலகிரி மாவட்டம் 12 மில்லிமீட்டர், நுங்கம்பாக்கம் சென்னை மாநகர் 12 மில்லிமீட்டர், வளத்தி விழுப்புரம் மாவட்டம் 12 மில்லிமீட்டர், வரட்டுப்பள்ளம் ஈரோடு மாவட்டம் 12 மில்லிமீட்டர், ஆனைக்காரன் சத்திரம் மயிலாடுதுறை மாவட்டம் 12 மில்லிமீட்டர். கொள்ளிடம் தான், கொள்ளிடத்தை தான் நம்ம ஆனைக்கார சத்திரம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஸோ கொள்ளிடம் சுற்றுவட்டார பகுதிகளில் 12 மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாக இருக்கிறது. கீழ்ப்பாடி கள்ளக்குறிச்சி மாவட்டம் 10 மில்லிமீட்டர், சிறுமுள்ளி நீலகிரி மாவட்டம் 10 மில்லிமீட்டர், அரசூர் விழுப்புரம் மாவட்டம் 10 மில்லிமீட்டர், பாடந்துறை பிரியார் எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் 11 மில்லிமீட்டர், அதே போல் திருக்கோவிலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் 10 மில்லிமீட்டர், ஏரையூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் 10 மில்லிமீட்டர், திருவண்ணாமலை விழுப்புரம் மாவட்டம் 10 மில்லிமீட்டர், தளி கிருஷ்ணகிரி மாவட்டம் 10 மில்லிமீட்டர். அனைத்து பகுதிகள் நிலவரத்தையும் குரல் பதிவில் பதிவு செய்கிறதுங்கிறது வந்து ரொம்ப சிரமத்துக்குரிய ஒரு விஷயம் தான். நிறைய பகுதிகள் இருக்குது, நான் அவைகளினுடைய இணைப்பு முகவரிகளை, அதாவது நம்முடைய tamilnaduweather.com இணையதளத்தில் நான் பதிவு பண்ணியிருக்கேன். அவைகளினுடைய இணைப்பு முகவரியை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவற்றை பயன்படுத்தி நீங்கள் கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாக இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளின் நிலவரம் அடங்கிய எழுத்துப்பூர்வமான விரிவான முழுமையான மழை அளவுகள் பட்டியலை தெள்ள தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அவ்வளோதான் தொடர்களை. இந்த குரல் பதிவை பொறுத்தவரையில் இந்த குரல் பதிவு உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுக்கு இந்த குரல் பதிவு பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது என்று தோன்றினால் நீங்கள் இந்த குரல் பதிவை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் வ்ளாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒருமுறை இங்கே நான் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வேதர்மணி மானுவேல். நன்றி, வணக்கம்.